ஹாய் வணக்கம். அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் செகண்ட் T20 மேட்ச்ல என்ன நடந்துச்சு இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். T20யா? சரி, மச மச நிக்காம டாஸ் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லு. டாஸ் ஜெயிச்ச அயர்லாந்து பவுலிங் தேர்வு செஞ்சாங்க. ரெண்டு டீம்லயும் எந்த சேஞ்சஸுமே இல்லாம சேம் ஸ்டார்டிங் லெவனோட தான் உள்ள வந்தாங்க. போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? சரி, இந்தியா எப்படி பேட்டிங் ஆனாங்க? அடையர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடக்கி வாசிச்ச இந்தியா லிட்டில் போட்ட செகண்ட் ஓவர்ல 16 ரன்ஸ் அடிச்சாங்க. 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சு 16 ரன்ல இருந்த ஜெய்ஸ்வால் யங் போட்ட ஷார்ட் பால்ல அவுட் ஆயிட்டாரு. மெக்கார்கி பிளான் பண்ணி போட்ட ஷார்ட் பால்ல நெக்ஸ்ட் வந்த திலக் வர்மாவும் 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஒரு வழியா பவர் பிளே முடிவுல இந்தியா 47 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்புறம் என்ன ஆச்சு? நின்று ஆடிட்டு இருந்த ருத்ராஜ் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்கில் 1s & 2s அடிச்சிருந்தாலும் லிட்டில் போட்ட 11th ஓவரில் 3 பவுண்டரி 1 6 அடிச்சு விஸ்வரூபம் எடுத்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 26 பால்ல 40 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடி போலி, சஞ்சு 50 அடிச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். பச்சை, அப்புறம் என்ன ஆச்சு? சஞ்சு அடிக்கலனானே நம்ம ருத்ராஜ் சூப்பராக 50 அடிச்சிட்டாரு. ஆனால் என்ன, 58 ரன்ல மெக்கார்கி போட்ட ஸ்லோ பால்ல அவுட் ஆயிட்டாரு. சஞ்சு விட்டதை ருத்து பிடிச்சாருன்னு பார்த்தா வட போச்சே. இப்படியே போன மேட்ச்ல கடைசி 3 ஓவர்ல ரிங்கு சிங் தூபேவால சிக்ஸர் மழை போஞ்சிக்கிட்டே இருந்தது. 21 பந்துல 38 ரன் அடிச்சார் ரிங்கு சிங். லாஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. தூபே 16 பந்துல 21 ரன் அடிச்சிருந்தாரு. இந்தியா லாஸ்ட் 12 பால்ல மட்டும் 42 ரன்ஸ் அடிச்சு 20 ஓவர் முடிவுல 85 ரன் அடிச்சிருந்தாங்க. சூப்பர்ப்பா, ரிங்கும் டூபேவும் ஒரு அளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாதுன்னு காட்டிட்டாங்க. அயர்லாந்து என்ன பண்ணாங்க? பால் பர்னி அதிரடியாக தொடக்கத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா அவர் போட்ட முதல் ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துறாரு தெரியுமா? என்னப்பா இவர், லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட், இந்த மேட்ச்லயுமா 2 விக்கெட், மறுக்க மறுக்க எடுக்கிறாரு. ஆமா, என்னதான் விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போனாலும் மறுமுனையில அதிரடியாக விளையாண்ட பால் பர்னி டூபே போட்ட 11th ஓவர்ல 2 6 அடிச்சு 39 பந்துல 50 ரன் அடிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு ஒரு ருத்ராஜ், அயர்லாந்துக்கு ஒரு பால் பர்னி, 50-50 டிங் டிங் டிங். இருந்தாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. பால் பர்னி 72 ரன்ஸ் இருக்கும்போது ஹர்ஷிப் சிங் பால்ல சஞ்சு சாம்சங் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. சுத்தம் பெரிய தலையே அவுட். அப்ப சோலி முடிஞ்சி. இப்படியே போயிட்டு இருந்த மேட்ச்ல கடைசி கட்டத்துல அடையர் அதிரடி காட்டியும் ஒன்னும் வேலைக்காவல. கடைசி ஓவர்ல அடையர் அவுட் ஆக்கினது மட்டும் இல்லாம மெய்டன் ஓவராவும் போட்டு சூப்பரா இந்தியா வின் பண்ண வச்சுட்டாரு நம்ம பும்ரா. அயர்லாந்தால வெறும் 152 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ரவி பிஷ்ணாய் தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 33 ரன் அடிச்ச ரிங்கு சிங் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்கியிருந்தாரு. சூப்பர்ப்பா, இந்த மேட்ச்ல இந்தியாவோட பேட்டிங்கும் போலிங்கும் செம்மல. ஆமா, பேட்டிங்கும் போலிங்கும் சூப்பர். குறிப்பா நமக்கு ரெண்டு நல்ல பினிஷர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அயர்லாந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரே ஆளை நம்பாம டீமா பர்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் மேட்சையாவது வின் பண்றாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.